லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாஜக என்னதான் குட்டிக்காரணம் அடிச்சாலும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் சொல்ற 100 கிலோ உண்மை. தலைகுத்தினால வர முடியாது, தமிழ்நாட்டில் தலைகுத்தினால வர முடியாது. அவர் என் பேர் தட்டிஸ் பாபு. தலைகுத்தி இருந்தாலும் தமிழ்நாட்டில் வர முடியாது. அது ஏன்னா ஊர்னுது, தமிழகத்தில் ஊர்னுது. மற்ற மாநிலம் எப்படியோ தமிழகத்தில் ஊர்னுது. அது டிஎம்கே டிஎம்கே தான் தட்டால். ஏங்க பிஜேபி என்னென்னே தெரியாதுங்க, பிஜேபி என்னென்னே தெரியாது. இப்போ வந்துட்டு நான் தான் கட்டிக்கார், நீங்கள் கேட்டாலும் அது நடக்காது. மற்ற இடத்துல தலை வேலை பண்ணி திருப்பானுங்க, தமிழ்நாட்டில் நடக்காது. மிஸ்டர் சேகர் பாபு, மாண்புமிகு சேகர் பாபு சொன்னது அது உண்மையான கருத்து. ஏன்னா இது வந்து திராவிட நாடு, பாரம்பரியமாக தமிழக மக்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக வந்த விளைவுகள் இது. ஆகையால் மாண்புமிகு சேகர் ஐயா சொன்னது அனைத்து உண்மை. உண்மை உண்மை, குட்டிகரணம் அடித்தாலும் கண்டிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வராது தமிழகத்தில். எதனாலனா அது பாரம்பரியம், ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர். யார்? பிஜேபி. ரெண்டாவது, நேற்று கூட ஒரு மாநில தலைவர் ஒரு ஆட்டுக்குட்டி, அது என்ன ஆடு, கெடாவா அல்லது அது பெட்டாடான்னு தெரியாத, இது அதிக குட்டி போடுன்னு சொல்லும்போது ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற இவரே இந்த திரும்பி இருக்கும்போது ஆட்சிக்கு வந்து எந்த திரும்பி இருப்பார்? ஆகையால் தலைவர் எழுச்சி தமிழ் சொன்ன மாதிரி, இந்து அனைத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி, குட்டிக்கரணம் அடைத்தாலும் எத்தனை குட்டிகளும் அடைத்தாலும் தமிழகத்தில் வராது ஆட்சிக்கு. அது உண்மைதான். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து திராவிட கட்சிகளை விரும்புகிறாங்க. அதனால் அந்த வார்த்தைகளை மாநில கட்சிகள் தான் இங்கே ஆட்சி அமைக்கும், அதனால் அதை சொல்கிறாங்க. இல்லை, இது திராவிட நாடு, இது வந்து மக்கள் வந்து சனாதனத்தையோ இந்த வேறுபாடையோ மத வேற்றுமையோ காமிக்க மாட்டாங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அதனால் இதை ஏற்றுக்கிறாங்க. அவர் சொன்னது 100% உண்மை. எதனாலன்னு சொன்னீங்கன்னா, மதத்தை வெறியை ஊட்டி இந்து இந்துன்னு சொல்லி யாரையுமே கவர் பண்ண முடியாது. ஏற்கனவே மக்கள் வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டு மக்கள் குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தி, கல்வியறிவு ஜாஸ்தி, அதனால அவங்கள போய் ஏமாற்ற முடியாது. நாங்கள் வந்ததும் அறநிலையத்துறை அழித்து விடுவோம், எல்லா கோயிலையும் பிராமணனுக்கு கொடுத்து விடுவோம் அப்படி சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. உங்களால் இன்னும் ஒரு எம்எல்ஏ உருவாக்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏதோ போகிற இடத்துலலாம் கூட்டம் வர்றதுனால நம்ம ஜெயித்துருவோம் அப்படின்னு பேசுகிறது வந்து தப்பு. சேகர் பாபு சொன்னது வந்து அவர் கரெக்டாக தான் சொன்னார். சனாதானத்தை பற்றி பேசும்போது கூட தெளிவாக சொன்னார். நீதிமன்றம் சொல்லுது இதை பற்றி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. சனாதானத்தினால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த நன்மை இருக்குதுன்னு ஒரு 10 கொள்கைகளை நீதிபதி சொல்லட்டும் இல்லையா. எங்கேயுமே டெஃபினேஷன் கிடையாது. அதனால் அவர் சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது. பிஜேபி வந்து குட்டிக்கிறதுனு அடித்தாலும் வராது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லிய கருத்து சரிதான். பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. அவர்களுக்கு எந்த கிராமங்களிலும், குறிப்பாக குக்கிராமங்களில் எவ்வித செல்வாக்கும் கிடையாது. இதுவே உண்மையான நிலை நடைமுறை. இங்கு பெரியார், அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் பிறந்த நாடு. இங்கு பகுத்தறிவு மிக்க நாடு. அதனால் ஒரு மதத்தை பரப்பி இங்கே மக்களிடம் ஒரு செல்வாக்கை பெற முடியாது. அவர் சொல்கிறது கரெக்ட் தான். சேகர் பாபு, பிஜேபி என்ன செய்யுது, என்ன செய்கிறாங்க? நம்ம ஜிஎஸ்டி வரியெல்லாம் அவங்க வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க இவங்க? மக்களுக்கு என்ன கிடைக்குது ஜிஎஸ்டி வரினால? என்ன கிடைக்குது? ஒன்றும் இல்லை. இது தரேன் அது தரேன்றாங்க, ஒன்றும் கிடையாது. அவர் சொல்கிறது கரெக்ட் தான். அவங்க பார்த்தீங்கல்ல இப்போ எப்படி நடக்குதுன்னு, நார்த்து சைட்லலாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்களா? அதனால தான் இங்கே வந்து இங்கேயும் இன்னும் குட்டி சேவர் ஆகிடும். அதான் உண்மை. அவர் சேகர் பாபு சொல்கிறது கரெக்டு தானே. அவன் நடந்துக்கிறதே அப்படி தானே நடந்துக்கிறாங்க. அதனால் அவர் சொல்கிறது உண்மை தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் உண்மையாக உள்ளதே உள்ளபடி தானே சொல்லியிருக்காரு. அதே தான் நீங்கள் சொல்கிறது தான் சொல்கிறேன். பாஜகவால் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது. அது எதனாலன்னா இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இது அரசியல்மா, அரசியல் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அவர் சொன்ன, அமைச்சர் சொன்னது முற்றில் உண்மை. இங்கே வந்து சகோதரத்துவமும் வந்து பெண் அடிமைத்தனம் வந்து இல்லாமல் எல்லாரும் வந்து சமமாக, பெண்களும் ஆண்களும் சமமாக நடத்தப்படுறாங்க. கல்வியில் உயர்ந்து நிற்கிறோம் எல்லா மாநிலத்தோடு. அதே மாதிரி நம்மளுடைய க
கட்டமைப்பு வசதிகளும் தமிழ்நாடு வந்து எல்லா நான் எல்லா இருக்கிற மாநிலத்தோட முன்னணியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் இதே இப்போ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண தான் நாங்கள் பண்ணுமே தவிர புதுசாக வந்து ஒரு அவங்களுக்குள்ளே கொண்டு வந்து எங்களுக்கு திரும்பி அவங்களால எங்களுக்கு பிரச்சனையோ இடையூறோ ஏற்படும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அது மாதிரி ஆளுங்க எங்களுக்கு உள்ளே வேணாம். நாங்கள் திராவிட மண் இப்போ சேர்ந்தவங்க திராவிடருங்க, திராவிட நாடு இருக்கிற மாதிரி அதேமாதிரி தொடர்ந்து தமிழர்கள் வந்து நாங்கள் இது திராவிட கட்சிகளை ஆதரித்து நாங்கள் தொடர்ந்து அவங்கள தான் முன் வரணும்னு யோசிக்கிறோம். இவங்க வந்து உள்ளே விட்டு நாங்கள் புதுசாக பிரச்சனைகளை கொண்டு வந்து அங்கே மாதிரி மதவாதம் பிரச்சனை கலவரத்தை உருவாக்கிட்டு மதம் ஜாதி இதெல்லாம் வச்சு பேசி அவங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி ஒரு அமைதியாக இருக்கிற இடத்தையும் முன்னேற்ற மாநிலத்தை வந்து துண்டாடுவாங்க. நாங்களாம் அந்த ஒரு காரணத்துக்காக பாரதிய ஜனதாவை இங்கே நம்ப மாட்டோம். நாங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக உண்மையாகவே வந்து கால் ஊன்றது ரொம்ப 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 கடினம். என்னென்னா அவங்க வந்து மதவாதத்தை மட்டும்தான் இங்கே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதவாதத்துக்கு எப்பயுமே இடமே கிடையாது. ஏன்னா இது பெரியார் மண், அதுவும் இல்லாமல் சுயமரியாதையோடு எல்லாருமே இருக்கக்கூடியது. இங்கே வந்து மதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்றதுலாம் இல்லை, எல்லாமே சகோதரத்தோடு எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடியது. அதனால் இது அமைச்சர் வந்து இது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு என்ன சொன்னது முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக இன்றைக்கி இல்லை என்றைக்குமே கால் ஊன்ற முடியாது. ஃபுல்லாக இந்துத்துவ மத வெறி தான். இன்னும் ஒரு 5 வருஷம் ஆண்டாங்கனாக்க அடுத்தது கலவரம் கண்டிப்பாக வெடிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா வந்து அவங்க அதுதான் அவங்களோட திட்டமே தான். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முதல் தகுதி கல்வி. கால்டுவெல் காலத்தில் ஆரம்பித்த கல்வி, மெக்காலி கல்வி திட்டத்தில் வந்த கல்வி எல்லாம் முடிஞ்சு காமராஜர் போட்ட விதை கலைஞர் அதுக்கு தண்ணீர் நீர்ப்பாசனம் பண்ணி வளர்த்து விட்டுருக்கார் தான் ஆட்டோ டிரைவர். என்ன பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் 4 MA படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறேன், 1 BSc விஷுவல் கம்யூனிகேஷன், 6 டிகிரி. ஒரு ஆட்டோக்காரனுக்கு இவ்வளவு கல்வி தகுதி இருக்கும்னா மக்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும் இல்லையா? அதனால் பிஜேபினால் ஒன்றும் தமிழ்நாட்டில் ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஹரே ராமா ஹரே ராமான்னு சொல்லி மக்களெல்லாம் நார்த் இந்தியாவில் கவர் பண்ணிட்டாங்க. அவனுக்கு குவார்டர் வாங்கி கொடுக்கணும், இன்றைக்கி டான்ஸ் ஆடணும் ஆடணும். அது ஆர்எஸ்எஸ்ஸுடைய கொள்கை. அந்த ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினர் கார்டு கூட கிடையாது இல்லையா? அது பாருங்கள், ஓட்டு போடுக்கு 21 வயசு. ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதத்தில் 2 வயசு குழந்தை வாள் எடுத்துகிட்டு போகுது. வருவானா? வரமாட்டான். வர முடியாது. அப்புறம் வரணும்னா என்ன பண்ணுறது? தலைக்குச்சின்னு வர முடியாது. அப்புறம் வரணும் என்ன செய்யுது? வர முடியலன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் எங்களோட ஸ்ட்ராட்டஜியும் வேறம்மா. அவங்க வந்து வேறு, அவங்க வந்து தொடர்ந்து வந்து இங்கே அவங்க ஸ்டேட்டில் பாருங்கள் ஏதாவது முன்னேற்றம் கிடையாது. நம்ம ஸ்டேட் வந்து முன்னேற்றி கல்வி வளர்ச்சியில் பாருங்கள். இது இப்போ மெடிக்கல் ஆகட்டும் சயின்டிஸ்ட்டுங்களாக ஆகட்டும் எல்லாருமே எதை வச்சோன்னா எல்லோரும் வந்து இதே திராவிட குழுக்கள் 50-60 வருஷமாக இருக்கிறான். அதை வச்சு தான் படித்து முன்னேறுறான். இன்றைக்கி நம்ம ஊர் எல்லாமே வந்து தொழில் வளத்தில் முன்னேற்றில் இருக்கிறோம். நம்ம வந்து சுயமரியாதையோடு இருக்கிறோம். எல்லோரும் வந்து தனி நம்ம எல்லாரும் சுயநலம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் சுயநலம் நம்ம இல்லாமையும் நம்ம வந்து சுயமரியாதையோடு வாழணும்னு நினைக்கிறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை கிடையாது, அடிமைத்தனத்தை வளர்க்குறவங்க. நம்ம அடிமைத்தனம் இல்லாமல் சுதந்திரமாகவும் பெண் ஆண் என்ற ஒரு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமையோ இது சமப்படுத்தப்பட்ட மண், பெரியார் மண், அண்ணா கலைஞர் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த திராவிட கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது பெருமையாக நினைக்கிறோம். அது பிஜேபின்றது வந்து இங்கே தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயும் வரக்கூடாது, வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வரவும் முடியாது. மதவாதத்தை ரிலீஜனும் ப்ளஸ் அவங்களுடைய இந்த சதாநாத கொள்கை இங்கே கொண்டு வந்து இது பண்ணணும்னு எங்களை திணிக்க பார்க்குறாங்க. இங்கே வந்து எல்லாமே சகோதரத்துவமாக இருந்துகிட்ருக்கோம். அந்த சகோதரத்துவம் இன்றைக்கி வந்து பெரியார் மண்ணில் வந்து காலூன்றி போயிட்டுருக்கிறதுனால 100 ஆண்டு காலமாக இங்கே வந்து காலூன்றி இருக்கிறதுனால அவங்களால வந்து கால் பதிக்க முடியாது. பேசுகிறது நடவடிக்கைகள் எல்லாமே பொய்யாக தானே இருக்குது. நம்ம பார்க்குறப்போ அவங்க பேசுகிற விதமே பொய்யாக தான் இருக்குது. அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் ஆட்டிடியூவே சரியே கிடையாது, சுத்தமாகவே சரி கிடையாது. எப்படி நம்ம அதை வந்து சரின்னு சொல்ல முடியும்? அது ஆட்டிடியூஸு பேச்சுவார்த்தைகள் எதுவுமே சரி கிடையாது. அதனால் வந்து இயல்பாகவே மக்களுக்கு தெரியும். அதனால் பிஜேபினா பிஜேபி கட்சி பிரச்சனையாக என்னான்னு தெரியாது. அண்ணாமலை தமிழ்நாட்டில் வந்து அவருடைய பேச்சுவார்த்தைக்கு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. யாரும் ஒத்துழைக்கவும் மாட்டாங்க, கண்டிப்பாக ஒத்துழைக்க மாட்டாங்க. இங்கே இருக்க பிஜேபி எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான். அதாவது எதனாலன்னா இவங்க வந்து பிராமண ஆதரவாளர்கள். இது வந்து திராவிட நாடு, பிராமண எதிர்ப்பு நாடு. ரிக்வேதம் படிச்சிருக்கீங்களா? ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்னா, அடுத்தவனை அந்நியனை அழித்தாவது அவன் ஆஸ்தியை எடுத்து பிராமணனுக்கு கொடுக்க வேண்டும். இது சனாதானம். இந்த சனாதானத்தை ஆதரிக்கிற பிஜேபியை தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. நிறைய இருக்குது, நிறைய கொள்கை பாருங்கள். இன்னொரு கொள்கை சொல்கிறேன்,
பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கும் பிராமணன் எல்லாம் கடவுள். அப்போ நீ நான் பிசாசா? இப்போ வந்து இவங்க இந்தியாவுக்குள்ளே வந்த நாள்லேருந்து தவறான கொள்கை தான். இன்னொரு தானே சொல்கிறேன், இவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரர் வந்தார், அவர் இந்து மதத்தை பரப்ப வரல. பிரம்மனை வழிபடுவதற்கும் பிரம்மனுக்காக 4 மடத்தை ஆரம்பித்தார். பிற்காலத்தில் அது இந்து மதமாயிடுச்சு. 108 அடி உயரத்தில் செலவச்சிருக்கேன், படித்தவனுக்குலாம் தெரியாதா? அந்த காலத்தில் காவி ட்ரெஸ் கிடையாது, பிராமணனுக்கு உச்சியில் உள்ள குடுமி கிடையாது. அந்த குடுமி அசோகர் காலத்தில் தான் குடுமி வைக்க ஆரம்பித்தாங்க இல்லையா. நீ என்ன 108 அடி சிலையை வச்சுட்டு இவர் தான் ஆதிசங்கரர் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்குவாங்களேன்? நார்த் இந்தியாவில் ஏற்றுக்கோங்க, தமிழ்நாட்டில் ஒன்று சேர்க்கவே மாட்டாங்க. அப்போது செய்கிறதெல்லாம் முட்டாள்தனம். இன்னொரு விஷயம், 155,00,000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கு, வருஷத்துக்கு 13,00,000 கோடி ரூபா வட்டி கட்டணும். மன்மோகன் பீரியடில் ஒரு வருஷத்துக்கு வருமானமே 13,00,000 கோடி தான். நீங்கள் வட்டியே 13,00,000 கட்டினா இந்த நாடு எங்கே உருப்படும்? பணவீக்கம் குறையுமா? பணத்துக்கு மதிப்பு உயருமா? வேலைவாசி கிடைக்குமா? கிடைக்காது. நீ கொள்ளையடிக்கிறதெல்லாம் நீ ஆளுக்கு கொடுக்குற, ஆர்எஸ்எஸ் காரனுக்கு கொடுக்குற, அதான் நடக்குது. 13,00,000 கோடி ரூபா கடன் தள்ளுபடி ரைட் ஆஃப் கொடுத்தீங்க, 25,00,000 கோடி ரூபா சிறு தொழிலுக்காக கொடுத்தீங்க. எங்கே சிறு தொழில் இந்தியாவில் வளர்ந்துருக்கா? 23,00,000 கோடி ரூபா முதலீடு செஞ்சால் இந்த நாடு எவ்வளோ பெரிய வளர்ச்சியை காட்டணும், எங்கேயாவது காட்டியிருக்காங்களா? இல்லை, கிடையவே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீ ஒரு வாங்கின கடனெல்லாம் வாங்கிட்டு நீ லண்டனில் போய் இருந்துட்டேன்னா உனக்கு 2,000 ரூபா தான் ஃபைன். இந்த மாதிரி கேவலமான சட்டம் எங்கேயா இருக்குதா? இதுதான் பிஜேபி, தே ஆர் ஃபாலோவிங் த சனாதன ரூல்ஸ். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க பின்பற்ற விரும்பலை, சனாதனத்தை விரும்புகிறதுனால இங்கே வர முடியாது. பி கே சேகர் பாபு சொன்னதும் சரிதான், உதயநிதி சொன்னதும் சரிதான்.